ஹலோ வீவர்ஸ், துருவி துருவி கேள்வி கேட்ட அதிகாரிகள் அசிங்கமாக திட்டிய ஓபிஎஸ் அவர்களுக்கு நடந்த விபரீதம். வாங்க, அது என்ன தகவல்னு விரிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஜெயலலிதா அவர்களின் மரணம் குறித்து ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணையில் நேற்று ஓபிஎஸ் அவர்கள் ஆஜரானார். அவரிடம் ஜெயலலிதா அவர்களுக்கு வெளிநாட்டில் சிகிச்சை அளிக்காதது ஏன், அவருக்கு உடம்பில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, அவருக்கு என்னென்ன சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது என 78 கேள்விகள் அவரிடம் இரண்டு கட்ட விசாரணையாக கேட்கப்பட்டது. இதற்கெல்லாம் ஒரே பதிலாக அவர் உடம்பில் சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பது தெரியும், மற்றபடி அவர் உடல் உபாதைகள் பற்றியெல்லாம் தெரியாது, வெளிநாட்டிற்கு அழைத்து செல்ல கேட்டேன், ஆனால் அப்பலோ நிர்வாகம் ஜெயலலிதா அவர்கள் உடம்பில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் அதனால் தேவையில்லை என்றும் சொன்னார்கள். அதன் பிறகு தர்ம யுத்தம் தொடங்கியதிலிருந்து துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கும் வரை ஜெயலலிதா அவர்கள் விஷயத்தில் நான் அளித்த பேட்டியில் பேசியது அனைத்தும் சரியானதே என்றும், சசிகலா அழைத்து வந்த அமெரிக்க மருத்துவர் சமீர் சர்மா ஜெயலலிதா அவர்களுக்கு ஆஞ்சியோகிராபி சிகிச்சை அளிக்காமல் சென்றது எனக்கு தெரியாது என்றும் ஓபிஎஸ் சொல்லியுள்ளார். அப்பலோ மருத்துவமனையில் சிசிடிவி கேமராவை அகற்றச் சொன்னது யார், யார் அதற்கு உத்தரவிட்டது, உங்களுக்கு அதில் சம்பந்தம் உள்ளதா என்று கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நான் அதை அகற்றச் சொல்லவில்லை, என்னை மருத்துவமனைக்குள் அனுமதிக்கவே இல்லை என்று சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்றும் விசாரணைக்கு ஆஜரான ஓபிஎஸ்ஸிடம் நிறைய கேள்விகள் கேட்டதாகவும், கிட்டத்தட்ட கோபம் வர்ற அளவுக்கு அந்த கேள்விகள் இருந்ததாகவும், இதுவே விசாரணையின் நுணுக்கம் என்றும் சொல்லப்படுது. அப்படி என்ன ஓபிஎஸ் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது என்றால், கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்கள் மரணத்தில் அவரும் முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படுகிறார் என்றும், சிசிடிவி கேமராவை அவர்தான் அகற்றச் சொல்லியுள்ளார், மருத்துவமனையில் நடந்த அனைத்து விஷயங்களும் ஓபிஎஸ்ஸுக்கு தெரியும் என்பது போலவே பல கேள்விகள் அவர் பதில் சொல்ல முடியாதபடி குறுக்கு விசாரணை நடத்தியதாகவும், இதனால் கோபப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் அதிகாரிகளை பிப் வார்த்தையில் திட்ட முயன்றதாகவும், உடனே அதை சமாளித்து அதிகாரிகளை சமாதானப்படுத்தியதாகவும் சொல்லப்படுது. இதனால் அந்த விசாரணை கமிஷன் சற்று நேரம் பரபரப்பாக காணப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.